அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வியாளர், ஆய்வாளர், பேராசிரியர் ஆம் ஜல்டுண்டே அவர்கள், அவரோடு சேர்ந்து இந்தியாவின் மிக முக்கியமான பல பிரமுகர்களும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். அவர்கள் மீது மகாராஷ்டிரா மாநில அரசு தொடர்ந்த பொய்யான போலியான குற்றச்சாட்டிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் அல்லது காவலர்கள் அவர்களை கைது செய்வதை தடுக்க வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே பேராசிரியர் ஆனந்த் ஜல்டுண்டே உள்ளிட்ட ஆய்வாளர்கள் தொடர்ந்திருந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. எனவே எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்கிற நிலைமையில் நாளைய தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 129வது பிறந்த தினத்தை கொண்டாடுகிற இந்த வேளையில் அவர்கள் நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி பேராசிரியர் ஆனந்த் ஜல்டுண்டே அவர்களும் கௌதம் நவல்கா அவர்களும் தங்களை மகாராஷ்டிரா காவல்துறைக்கு முன்னால் அவர்கள் இருவரும் ஆஜராகி சரண்டராக இருப்பதாக செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக கொடூரமான கொரோனா அச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த சந்தர்ப்பத்திலும் கூட மத்திய அரசு தனது சகிப்பின்மை, தன்னுடைய கருத்துக்களோடு மோதுகிறவர்களை அல்லது முற்போக்கான புரட்சிகரமான கருத்துக்கள் உள்ளவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய பணியை தொடர்ந்து அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதற்கு பேராசிரியர் ஆனந்த் ஜல்டுண்டே அவர்களை நாளை கைது செய்ய இருப்பதும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. நாம் இதை பொய் வழக்கு என்று குறிப்பிடுகிறோம், புனையப்பட்ட வழக்கு என்று குறிப்பிடுகிறோம். அதற்கு என்ன சான்று என்று கேட்கலாம். பேராசிரியர் ஆனந்த் ஜல்டுண்டே அவர்களை பொறுத்தவரை அவர் நம்முடைய சமூகத்தில் ஒரு சாதாரணமான மனிதன் அன்று, உலக புகழ் பெற்ற பேராசிரியர்களில் ஒருவர். ஆகச்சிறந்த ஆய்வு நூல்களை எழுதி இந்தியாவுடைய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த நூல்களை எழுதியிருக்கக்கூடியவர். அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஐஐஎம்மில் அவர் தன்னுடைய கல்வியை முடித்தவர். அதைத் தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் நிர்வாக இயக்குநராக பொறுப்பு வைத்தவர். பாரத பெட்ரோநெட் நிறுவனத்தில் நிர்வாக மேலாளராக பணியாற்றியவர். கரக்பூர் ஐஐடியில் பேராசிரியராக பணியாற்றியவர். தற்போது கோவா நகரத்திலே உள்ள கோவா மேலாண்மை கல்லூரியில் மூத்த பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடியவர். இவரைத்தான் இவ்வளவு மூர்க்கத்தனமாக குறிவைத்து கைது செய்வதற்கு மத்திய அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த பொய் வழக்குக்கு ஆன காரணம் என்ன? இன்றைக்கு 1818இல் பீமா கோரேகான் என்கிற ஒரு இடத்தில் பேஸ்வாக்களோடு கிழக்கிந்திய கம்பெனி மோதல் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் கிழக்கிந்திய கம்பெனி வெற்றியடைகிறது, இந்திய பேஸ்வாக்கள் தோல்வியடைகிறார்கள். இந்த பேஸ்வாக்களின் தோல்வியை கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சி தான் பீமா கோரேகான் என்கிற கிராமத்தில் நடைபெற இருந்தது. இந்தியாவைச் சேர்ந்த பேஸ்வாக்களின் வெற்றியை இந்தியாவைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலர் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அந்நிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய வெற்றியை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்படும். ஆனால் இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று செய்தி என்ன? இந்திய பேஸ்வாக்களாக இருந்தாலும் கூட சத்ரபதி சிவாஜியின் வழிவந்த மராட்டிய மன்னர்கள் பின்னாளில் அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நடத்துவதற்காக பேஸ்வாக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் சித்பாவன பிராமணர்கள் மற்ற பகுதியினரை அவர்கள் இணைத்து கொண்டு
ஆச்சரியத்தை நடத்துகிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல சத்ரபதி சிவாஜியின் வழித்தோன்றலான மன்னர்களின் செல்வாக்கை முழுமையாக பேஷ்வாக்கள் அபகரித்துக் கொண்டு பேஷ்வாக்களின் ஆட்சிதான் நடைபெறுகிறது. பேஷ்வாக்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அரசு அதிகாரம் முழுமையாக பேஷ்வாக்களினுடைய கைகளுக்கு சென்ற பிறகு அவர்கள் சிவாஜி காலத்தில் இருந்த நடைமுறையை மாற்றி பேஷ்வாக்களின் படை பிரிவில் மகர்களையும் மாங்குகள் என்று அழைக்கப்படுகிற இந்த இரண்டு தலித் பிரிவினரையும் படையில் சேர்க்க கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். படையில் இருந்தவர்களை வெளியேற்றி விடுகிறார்கள். அந்த சூழலில் தான் நாம் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகர்கள் மாங்குகளின் சமூக சூழ்நிலை என்னவாக இருந்தது என்று பார்க்கிற போது மகர்களும் மாங்குகளும் தீண்டத்தகாதவர்களாக அங்கே நடத்தப்பட்டார்கள். கொடூரமான தீண்டாமை நடக்கிற போது தங்களுடைய தாங்கள் நடந்ததால் தீட்டுப்படக்கூடிய இடத்தை சுத்தம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகரும் மாங்கும் தன்னுடைய இடிப்புக்கு பின்னால் அவர்கள் துடப்பத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வருகிற போது கழுத்தில் எச்சில் துப்புவதற்காக மண் கடயத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மகன்களின் மாங்குகளின் நிழல் கூட மற்றவர்கள் மேல் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பகலிலே நடமாடுவதே கூட வரம்புக்கு உட்பட்டதாக மாற்றப்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். புதிய கட்டடங்கள் கட்டப்படுகிற போது அங்கே பலி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. இரக்கமற்ற முறையிலே ஒரு மகரோ ஒரு மாங்கோ கொலை செய்யப்பட்டு புதிய கட்டடங்களினுடைய கடற்கால் தோண்டுகிற போது அங்கே மகரோ மாங்கோ கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதெல்லாம் கூட நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடூரமான சாதிய கொடுமையை எதிர்கொண்டு வந்த மகர்களும் மாங்குகளும் பேஷ்வாக்களின் படைப்பிரிவில் சேர்க்கப்படக்கூடாது என்கிற புதிய சட்டத்தை அவர்கள் பிறப்பித்தார்கள். நீண்ட நெடுங்காலமாக இந்த வழக்கமே இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில்தான் பேஷ்வாக்களின் பிடியில் இருந்த மராட்டிய பகுதியை மீட்க மராட்டிய பகுதியை தனதாக்க வேண்டும் என்று கிழக்கிந்திய கம்பெனி விரும்பி தொடர்ந்து இரண்டு முறை போர் தொடுத்து இரண்டு போர்களிலும் கிழக்கிந்திய கம்பெனி தோல்வியடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் எப்பாடுபட்டாவது அந்த பகுதியை பிடிக்க வேண்டும் என்கிற முறையில் உள்ளூரில் படையை திரட்டுவதற்காக மகர்களின் ஒத்துழைப்பை கிழக்கிந்திய கம்பெனி நாடுகிறது. இந்தியாவைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு எதிரான போரில் கிழக்கிந்திய கம்பெனியோடு நாம் எவ்வாறு பணியாற்றுவது, நாம் எப்படி அந்த படையில நாம் பணியாற்ற முடியும் என்கிற உணர்வோடு மகர்களின் தலைவர்களில் ஒருவரான சத்நாத் என்பவர் அந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்த பாஜிராவ் பேஷ்வாவிடம் சென்று தங்களை கிழக்கிந்திய கம்பெனி தங்களுடைய படையில் சேர்த்துக்குள் அழைப்பதாகவும் தங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை, எனவே பேஷ்வாக்களோடு இணைந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர்விடுவதாக தங்களுடைய விருப்பத்தை மகர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் சாதிய துவேஷம் காரணமாக உங்களுடைய உதவி இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று மகர்களை இழிவுபடுத்தி படையில் சேர்த்து கொள்ள பேஷ்வாக்கள் மறுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கிழக்கிந்திய கம்பெனியோடு அவர்கள் உடன்பாடை வைத்துக் கொண்டு பேஷ்வாக்களுக்கு எதிராக போரிடுகிறார்கள். இந்த போரில் 1818 1ஜனவரி 1ஆம் தேதி பீமா கோரேகான் என்கிற இடத்தில் பேஷ்வாக்கள் படுதோல்வி அடைகிறார்கள். வரலாற்று செய்தி என்ன சொல்கிறது? 28,000 படை வீரர்களை கொண்ட பேஷ்வாக்களின் படை வெறும் 834 வீரர்களை கொண்ட கிழக்கிந்திய கம்பெனி மகர்களின் படையிற்கு முன்னால் நிற்க முடியாமல் படுதோல்வி அடைகிறது. இன்னும் கூட வரலாறு சொல்கிறது, இந்த 834 படை வீரர்களில் 500 பேர் மகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சாதியின் பெயரால் தீண்டாமையின் பெயரால் புறக்கணிக்கப்பட்ட வலிதான் இந்த உக்கிரமான போராட்டத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 1824 இந்த வெற்றியை குறிக்கக்கூடிய விதத்தில் பீமா கோரேகானில் ஒரு வரலாற்று நினைவு சின்னத்தை கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுகிறது. 49 பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 49 பேர் அந்த போரிலே கொல்லப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி மகர் படையை சார்ந்தவர்கள். இந்த 49 பேரில் 22 பேர் மகர்கள். எனவே போரிலே கொல்லப்பட்ட தன்னுடைய முன்னோர்களை
வழிபடுவதற்காகவும் தீண்டாமையின் காரணமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியினர் உக்கிரமாக போராடி வெற்றி பெற்றதை கொண்டாடுவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 பீமா கோரேகானில் மகர்கள் கூட்டமாக பெரும் திரளாக கூடுவது வழக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட ஒருமுறை தன்னுடைய வாழ்நாளில் பீமா கோரேகானுக்கு சென்று தீண்டாமையின் காரணமாக தீண்டாமைக்கு எதிர்ப்புணர்ச்சியின் காரணமாக நடைபெற்ற போராட்டம் என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் 2018 என்பது இந்த போரினுடைய 200th எனவே 200th மிக சிறப்பாக கொண்டாடுவதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் PV சாவந்த் அவர்களுடைய தலைமையில் 200 அமைப்புகள் கொண்டு திரண்டு ஒரு பிரம்மாண்டமான விழாவை 200th விழாவை முன்னெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அவருடைய திட்டத்தின்படி 2017 டிசம்பர் 31 எல்கார் பரிசத் என்கிற பெயரிலே லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற பொது நிகழ்வையும் 2018 ஜனவரி 1 பீமா கோரேகானில் அணிவகுப்பது என்றும் முடிவெடுக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த இந்துத்துவ அமைப்புகள், குறிப்பாக சாதி ஆதிக்கம் கொண்ட இந்துத்துவ அமைப்புகள் இவர்களுக்கு எதிராக வன்முறையிலே இறங்குகிறார்கள். குறிப்பாக சிவ்ஜவான் பிரதிஷ்கான் இந்துஸ்தான், சமஸ்கா இந்து அகாடி ஆகிய 2 இந்துத்துவ அமைப்புகளும் பீமா கோரேகானில் திரள இருக்கிற எல்கார் பரிசரத்தில் திரள இருக்கிற மகர்கள் மீது அவர்கள் வழியிலே வந்து கொண்டிருக்கும் போது அவர்களை தாக்குகிறார்கள், வாகனத்தை தீ வைக்கிறார்கள். இதிலே ராகுல் பதங்கிலே என்கிற 28 மகர் ஒருவர் கொல்லப்படுகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுநாள் மகாராஷ்டிரா பந்த் என்று அறிவிக்கப்பட்டு மிக வெற்றிகரமான முறையிலே மகாராஷ்டிரா பந்த் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா முழு அடைப்பு நடைபெறுகிறது. பீமா கோரேகானில் திரண்ட லட்சக்கணக்கான மக்களையும் மகாராஷ்டிரா பந்திலே வெற்றிகரமாக நடந்ததையும் சகித்து கொள்ள முடியாத சாதி ஆதிக்கவாதிகள் மத்திய மாநில அரசாங்கத்தின் துணை கொண்டு இது போன்ற திரட்சி இனிமேல் நடைபெறவே கூடாது என்கிற சாதிய வெறியில், இந்துத்துவ வெறியில் இதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் என்று தவறான குற்றங்களை சொல்லி ஆனந்த் கல்குண்டே உட்பட பலர் மீது தேச துரோக வழக்கை புனைந்திருக்கிறது. பிரதமரையே கொலை செய்த முயற்சித்தார்கள் என்கிற பச்சை பொய்யை இந்த வழக்கிலே அவர்கள் பூத்தியிருக்கிறார்கள். இதற்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டன இயக்கங்கள் கடந்த 3 காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த பின்னணியில்தான் மகாராஷ்டிர அரசு நாங்கள் இந்த வழக்கை மறுபரிசீலனை செய்வோம், மறுவிசாரணை செய்வோம், இவர்கள் குற்றமற்றவர்கள் என்றால் விடுவிப்போம் என்று வாக்குறுதி அளித்தவர்கள் இன்றைக்கு மீண்டும் அந்த வழக்குக்கு புத்துயிர் ஊட்டி அவர்கள் டாக்டர் ஆனந்த் கல்குண்டே உட்பட சமூக செயல்பாட்டாளர்களை கைது செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். இந்த சூழ்நிலைதான் உச்சநீதிமன்றத்தை இவர்கள் நாடிய போது இவர்களை கைது செய்யக்கூடாது என்று காவல் நிலையத்திற்கு காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பேராசிரியர் ஆனந்த் அவர்களும் மற்றவர்களும் கேட்டபோது உச்சநீதிமன்றம் காவல்துறையினுடைய கைதுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது என்று கூறிவிட்டது. எனவே நாளைய தினம் ஏப்ரல் 14 பேராசிரியர் ஆனந்த் கல்குண்டே அவர்களும் கௌதம் நவ்லகா அவர்களும் தங்களை சரண்டர் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் இந்தியாவுடைய மேன்மைக்குரிய இவர்களை கைது செய்யக்கூடாது, இவர்கள் மீது புனையப்படக்கூடிய வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்கிற ஒரு நாடு தழுவிய முன்னெடுப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆனந்த் கல்குண்டே அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சொந்த பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த் கல்குண்டே அவர்கள் கைது செய்யப்படுவது அம்பேத்கரை கைது செய்வதற்கு இணையானது என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்த கைதுக்கு எதிரான குரலை சமூக வலைதளத்தில், ட்விட்டரில் இன்னும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு, மகாராஷ்டிரா முதல்வருக்கு சாத்தியமான வகையில் அனைவரும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.